வடசென்னை திருவொற்றியூர் பகுதிக்குட்பட்ட ஜெயகோபால் கரோடியா பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தேர்தல் அதிகாரிகளுக்கு பதிலாக போலீஸ் ஏஜென்ட் என்ற பேட்ச் அணிந்த இருவர் அமர்ந்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். போலீஸ் ஏஜென்ட் என்ற பேட்ச் அணிந்த இருவரால் என்ன சர்ச்சை ஏற்பட்டது? இதன் பின்னணியை முழுமையாக விவரிக்கலாம். வணக்கம். வாக்குச்சாவடியில் தேர்தல் அதிகாரிக்கு பதிலாக மற்றொரு அமர்ந்திருப்பதால் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. தேர்தல் அதிகாரியின் பதில் நீங்கள் ஏன் ஆப்பதிரிகள் என கேட்டு கூட்டாக வாக்குவாதம் செய்த திமுக மாமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வாக்கு செய்யப்பட்டனர். குறிப்பாக வடசென்னை திருவற்றி பகுதிக்கு உட்பட்ட ஜெயகோபால் கரோடியா பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குச்சாவடிக்கு முன்னர் செல்லக்கூடிய இடத்திலே தேர்தல் அதிகாரி அமர்ந்து வாக்காளர்கள் உதவிகளை செய்வது வழக்கம். ஆனா இந்த இடத்தில் தேர்தல் அதிகாரிகளுக்கு பதிலாக போலீஸ் குறிப்பாக போலீஸ் மற்றும் ஏஜென்ட் என்ற பேட்ச் அணிந்த இருவர் அமர்ந்து இருந்தது சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அங்கிருந்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினரான சொக்கலிங்கம் இருவரும் அந்த நபரிடம் நீங்கள் யார் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கிருந்து பாதுகாப்பு வீரர்களிடமும் தேர்தல் நடத்தும் அதிகாரம் முறையிட்டு உடனே அந்த நபரை அங்கிருந்து வெளியேற்ற செய்தனர். ஏன்னா வாக்குச்சாவடி சிறிது நேரம் பரபரப்பு இருந்தது பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இது போட்ட வடக்கில் பல்வேறு பகுதியில பல்வேறு குழப்பங்களை பார்க்க முடிஞ்சிருக்கோம். வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளை குறிப்பா 159 வாக்குச்சாவடி மையத்துல எந்த மட்டங்கள் இருந்தாலும் பாஜக வாக்குறது போல சூழல் இருந்ததாக தொடர்ந்து அந்த பகுதி முகவர்கள் வாக்குவாதம் ஈடுபட்டது பார்க்க முடியும். எந்த துணை ஆணையர் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பியது கூட நம்மால் பார்க்கப்படி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குழப்பங்கள் நீடித்திருந்தாலும் கூட தொடர்ந்து வாக்குப்பதிவு வந்து துணக்கம் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. தேங்கா, சென்னை மண்டலத்தில் மட்டும் வாக்குப்பதிவு மந்தமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது, இதன் காரணம் என்ன? குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையுமே இன்று காலை அதிகாலையில் கூட்டம் என்பது சராசரியாக வருவது ஆர்வத்துடன் வந்து புதிய தலைமுறை வாக்காளர்களும் மற்றும் பொதுமக்களும் வந்து வாக்களித்து பார்க்க முடியுது. சில இடங்களில் முதியோர்கள் குறிப்பாக அது அவர் அழைத்து செல்வதற்கு வாகனம் இல்லாவிட்டாலும் கூட அவர் தானாக நடந்து வந்து வாக்களித்தனர். இதன் மூலம் வந்தவர்கள் நேரமாக வாக்களிப்பதும் மந்தநிலையை ஏற்றுக்கிறதா சொல்ல வேண்டும். ஏனென்றால் வெயிலின் தாக்கம் நேரமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது மக்களுடைய வருகையும் குறைந்திருக்கிறதா சொல்ல வேண்டும். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை வடக்கை பொறுத்தவரைக்கும் 35.9% வாக்குகளும் சென்னை சவுத் தென் சென்னை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக 93.93% வாக்கு சதவீதம் மத்திய சென்னை 32.31% வாக்கு சதவீதமும் பதிவாக இருக்கிறது. இதை மிக முக்கியமாக சொல்ல வாக்குப்பதிவு குறைவாக இருக்கிறதும் தொடர்ந்து மாலை வேலை குறிப்பாக 4 மணி அளவில் குறிப்பாக 4 மணிக்கு மேல் மக்கள் அதிகமாக கூட்டம் வருவார்கள் எதிர்பார்ப்பு கூடியிருப்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த நாள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நேரத்தில் அதிகப்படியான வாக்குகளை பதிவு செய்ததுதான் பல பேரும் கூட்டம் கூட்டமாக நின்று வரிசையில் நின்று காத்து நின்று பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை அது போன்ற சூழல் நிலவில்லை. ஆனால் சற்று மந்தமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த போதிலும் சென்னையில் கடுமையான வெயில் என்பது பார்க்க முடியுது. ஏன்னா கடந்த 3 நாட்கள் கடுமையான வெயில் இருக்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது போல வாக்களிக்கிறவர்களுக்கு அனைத்து முன்னேற்பாடுகளும் தேர்தல் ஆணைய சார்பாக செய்யப்பட்டது. குறிப்பாக அவர்களுக்கு தேவையான தண்ணீராக இருக்கட்டும், நிழலில் இன்று வாக்குப்பதிவு வரிசையாக இன்று வாக்குப்பதிவதற்கான பந்தங்கள் அமைக்கப்பட வேண்டும் என உள்ளிட்டவை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தார்கள். இந்த போதிலும் வாக்குப்பதிவு என்பது மந்தமாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.